Citizen TV YouTube channel. முடித்திருத்தும் கடைகள் திறக்கப்படுமா? மிட்டி அமைச்சு கையில். நாட்டில் உள்ள முடித்திருத்தும் கடைகள் திறக்க அரசாங்கம் அனுமதி வழங்கியுள்ளது. இதற்கு பல எதிர்ப்புகளும் கிளம்பியுள்ளன. இந்நிலையில் முடித்திருத்தும் கடைகள் திறக்கப்படுமா அல்லது இல்லையா என்பது முடிவு செய்யும் அதிகாரம் அனைத்துலக வாணிப தொழில்துறை அமைச்சு முடிவு செய்யும் என்று தற்காப்பு அமைச்சர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரியாகோப் நேற்று திட்டவட்டமாக தெரிவித்தார். கோவிட்-19 கொடிய நோய் நெருக்கடியான இக்காலகட்டத்தில் பல கடைகள் மூடப்பட்டுள்ளன. அதில் முடித்திருத்தும் கடைகளும் அடங்கும். முடித்திருத்தும் கடைகள் திறப்பதற்கு முன்னர் அனைத்து கருத்துக்களையும் அனைத்துலக வாணிப தொழில்துறை அமைச்சு சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அந்த வகையில் முடித்திருத்தும் கடைகள் திறக்கப்படுவது தொடர்பில் அனைத்துலக வாணிப அமைச்சு ஒரு நல்ல முடிவை அறிவிக்கும் என்றார் அவர். சிலாங்கூர் மேன்ஷன், மலாயன் மேன்ஷனில் கோவிட்-19 நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பு. கோவிட்-19 தாக்கத்தால் மக்கள் நடமாட்டம் நிறைந்த சிலாங்கூர் மேன்ஷன், மலாயன் மேன்ஷனில் நோயாளிகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. சிலாங்கூர் மேன்ஷனில் இதுவரை 43 பேருக்கு கிருமி நோய் தொற்றியுள்ளது. மலாயன் மேன்ஷனில் 4 பேருக்கும், மெனாரா ஒன் சிட்டியில் 36 பேருக்கும் இந்நோய் பிடித்துள்ளது. மஸ்ஜித் இந்தியாவில் கிருமி தொற்று நோய் அபாயம் மிக மோசமாக உள்ளது என்று சுகாதார அமைச்சர் நிர்வாக இயக்குநர் டத்தோ டாக்டர் நோரிஷாம் தெரிவித்தார். முள்வேலி கம்பிக்குள் 6000 பேர் இங்கு தங்கியுள்ளனர். அனைவரிடமும் மருத்துவ பரிசோதனை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் சொன்னார். இங்கிலாந்துக்கு 30 லட்சம் காய்ச்சல் மாத்திரைகள். கொரோனா வைரஸால் இங்கிலாந்து நாடு கடுமையாக பாதித்துள்ளது. அங்கு 74,000க்கும் அதிகமானோரை இந்த வைரஸ் தாக்கியுள்ளது. இந்த நிலையில் இங்கிலாந்து நாட்டுக்கு கொரோனா பாதித்தவர்களின் காய்ச்சலுக்கு நிவாரணம் அளிக்கிற வகையில் இந்தியா 30 லட்சம் பாராசிட்டமால் மாத்திரைகளை ஏற்றுமதி செய்கிறது. இந்தியாவில் இத்தகைய மருந்து பொருட்கள் ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்ட தடை விலக்கிக் கொள்ளப்பட்ட நிலையில் இது முக்கியமான ஏற்றுமதி என்பது குறிப்பிடத்தக்கது. 600 வெள்ளி போதாது, 1000 வெள்ளி வேண்டும். கோவிட்-19 தாக்கத்தால் டாக்ஸி ஓட்டுநர்களும் வருமானத்தை இழந்து பரிதவிக்கிறார்கள். மக்கள் வெளியே நடமாட பயப்படுவதால் டாக்ஸியும் ஓடவில்லை. இதனால் கோலாலம்பூர் டாக்ஸி ஓட்டுநர்கள் எவ்வித வருமானம் இல்லாமல் வீட்டிலேயே இருக்கிறார்கள். மலேசிய அரசாங்கம் அறிவித்த டாக்ஸி ஓட்டுநர்களுக்கான 600 வெள்ளி இன்னும் எங்களுக்கு கிடைக்கவில்லை. அரசாங்கம் வழங்கும் இந்த 600 வெள்ளி உதவித்தொகையை மறுபரிசீலனை செய்து 1000 வெள்ளியாக வழங்கினால் தங்களது வாழ்வாதார போராட்டத்திலிருந்து ஓரளவாது விடுபடலாம் என்று சிலாங்கூர், கோலாலம்பூர், ஜுவாராலீமா இந்திய டாக்ஸி ஓட்டுநர்கள் சங்க செயலாளர் முகமது நாசிர், துணைத் தலைவர் யோகேந்திரன் தெரிவித்தனர். 600 வெள்ளியில் எதையும் செய்ய முடியாது. 1000 வெள்ளி கிடைத்தால் வீட்டிற்கான தேவையான பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம். அரசு சார்பற்ற இயக்கங்கள் எங்களை போன்றே டாக்ஸி ஓட்டுநர்களுக்கு உதவ முன்வர வேண்டும். எங்களுக்கும் குடும்பங்கள் உள்ளன என்று அவர்கள் தெரிவித்தனர். Pertubuhan Taksi India 5 Sejati Kuala Lumpur dan Selangor. ஓகே, நான் முக்கியமான என்ன பேசுனா, நாங்கள்லாம் டேக்ஸி ஓட்டுனர். எங்கள் தலைவர் சந்திரசேகரன், துணைத் தலைவர் லோகன், நம்மளோட மெம்பர்ஸ் அலி ஜவத்தன் கோசலாம் இருக்காங்க, அருவண்ணன், செல்வாண்ணன், விஜய் அண்ணன், பாலு அண்ணன். ஓகே, நாங்கள் என்ன பேசுனா எங்களோட வருமானத்தை பற்றி. ஒரு மாதமாக நாங்கள் எதுவுமே டேக்ஸி எதுவுமே ஓடலை, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம். ஏன்னா எங்கள் மெம்பர்ஸ் வந்து ஒரு 200 மெம்பர்ஸ் இங்கே கீழே இருக்காங்க, யாருக்குமே வருமானம் இல்லை. ரெண்டாவது வந்து கவர்மெண்ட் கொடுக்குற 600 சில டேக்ஸி டிரைவருக்கு தான் கிடச்சிருக்கு, சில டேக்ஸி டிரைவருக்கு கிடைக்கல. எங்களுக்கு எந்த பெருந்தொக்கானும் கிடைக்கல. அதாவது இப்போதைக்கு இன்னும் ஒரு 15 நாளே நாங்கள் வண்டி ஓட முடியாமல் வீட்டில் இருக்கணும். அடுத்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு எங்களுக்கு தெரியல. டேக்ஸி சேவை கட்டணும், கம்பெனிலையும் ப்ரெஷர் பண்ணுறாங்க. இது கிரெடிட்ல எங்களை ப்ரெஷர் பண்ணுறாங்க. இப்போ பேங்க் லோன் இருந்தால் அதுவும் ப்ரெஷர் பண்ணுறாங்க. நாங்கள் என்ன தான் செய்கிறது? எங்களுக்கு வருமானத்துக்கே ஒன்றுமே இல்லை. ஒருவேளை சாப்பாடு கூட யோசிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. இன்றைக்கி என்ஜிஓவில் உதவி எதிர்பார்த்துருக்குறோம். ஆனால் எது எங்களுக்கு சேரலை. இந்த நிமிஷம் கூட அரசாங்கம் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழியை காட்டும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கோம். அது எப்போ கிடைக்குன்னு எங்களுக்கு தெரியல. 600 கிடைக்க எதிர்பார்த்தோம். சில பேர்த்துக்கு கிடைச்சிருக்கு, சில பேர்த்துக்கு இன்னும் கிடைக்கல. அரசாங்கம் 600 வெள்ளி கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த 600 வெள்ளி இந்த ஒரு மாதத்துக்கு இந்த டேக்ஸி டிரைவருங்களுக்கு போதுமா? இந்த 600 வெள்ளியும் இன்னும் மட்டும் சில டிரைவருங்களுக்கு தான் கிடச்சிருக்கு. சில டிரைவருங்களுக்கு இன்னும் மட்டுக்குமே அரசாங்கம் அந்த 600 வெள்ளி இன்னும் பூரல. அதாவது அந்த 600 வெள்ளி ஒரு வாட்டி எடுத்து செலவு ஜாமான் வாங்கிட்டாலே முடிஞ்சு. அந்த 600 வெள்ளி போதுமா டேக்ஸி டிரைவருங்களுக்கு? எங்களுக்கு அந்த 600 வெள்ளி வருமானம் பத்தாது. ஏன்னா நம்ம குடும்பத்தையும் பார்க்கணும் இன்னும் எவ்வளோ ஜாமா இருக்கு நாங்க செய்யிறது இதே வண்டி ஓடுற நிலமை இருந்துச்சுனா நாங்க நல்லா ஓடி ஏதாச்சும் இருந்திருப்போம் எந்த ஒரு NGO வந்து இன்னமுட்டுக்கு ஒரு டாக்ஸி டிரைவர்ங்களுக்கு இந்த டாக்ஸியோட நாங்க வந்து ஏதாச்சும் ஒரு NGO அரசாங்கமோ வந்து இந்த டாக்ஸி டிரைவர்ங்களுக்கு வந்து வாடகை காடி ஓட்றவங்களுக்கு ஏதாச்சும் உதவி செய்யும் அப்படினு ரொம்ப எதிர்பார்க்கறோம் எங்களோட பெருத்துபான் மூலமாவும் பெருசத்வான் மூலமாவும் அமெரிக்காவில் 40 இந்தியர்கள் பலி அமெரிக்காவில் கொரோனா வைரஸ் ருத்ர தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறது இதுவரை 5 லட்சத்துக்கும் அதிகமான அமெரிக்கர்களின் உடலுக்குள் கொரோனா வைரஸ் புகுந்து தாக்கிக் கொண்டிருக்கிறது நேற்று ஒரே நாளில் கொரோனா வைரஸுக்கு 2108 பேர் பலியாகி உள்ளனர் அதற்கு முந்தைய 2 நாட்களில் தொடர்ந்து கிட்டத்தட்ட 2000 பேர் கொரோனாவால் உயிரிழந்தனர் கொரோனா வைரஸுக்கு இந்தியர்களும் இந்திய வம்சாவளியினரும் பலியாவது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதுவரை 40க்கும் மேற்பட்ட இந்தியர்களும் இந்திய வம்சாவளியினரும் கொரோனா வைரஸால் உயிரிழந்திருப்பது அவர்களின் குடும்பத்திற்கு தீராத சோகத்தை ஆழ்த்தியுள்ளது. நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.